தி மாடர்ன் அக்கவுண்ட்ஸ் பாட்காஸ்ட்டுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை நீங்கள் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய பை மீ காஃபி பேட்ரியான் இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் உங்களோட டொனேஷன்ஸை மேக் பண்ணி எங்களை நீங்கள் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணலாம். இல்லை என்னால் சப்போர்ட் பண்ண முடியாதுன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் தொடர்ந்து எங்கள் எபிசோட்ஸை கேட்கலாம். ஆனால் இதையும் தாண்டி இல்லை, நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னிங்கன்னா, நீங்கள் உங்களால் முடிஞ்ச டொனேஷன்ஸை மேக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணலாம். நன்றி. வணக்கம், நான் ரிச் சான்சஸ். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது இந்த மாடர்ன் அக்கவுண்ட்ஸ் பாட்காஸ்ட். இணைந்து வழங்குவோர் காக்கசு, ராக்கி மற்றும் நண்பர்கள். நான் ரிச் சான்சஸ். நீ கேட்டுட்டு இருக்கிறது இந்த மாடர்ன் அக்கவுண்ட்ஸ் பாட்காஸ்ட். இணைந்து வழங்குவோர் இல்லுமினாட்டின் 12வது குடும்பம். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, புதுசா ராக்லி அப்படின்னு தெரிஞ்சிருக்காரு. வணக்கம் ராக்லி. வணக்கம் ரிச் சான்சஸ். வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பேச போறோம்னா, மெத்ஸ் அபவுட் வர்ஜினிட்டி. ஸோ வர்ஜினிட்டியில இருக்கிற இந்த டிஸ்பிலீவ்ஸ், இதுல வந்துட்டு என்னென்ன மூட நம்பிக்கைகள் இருக்கு, எப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் உடைக்க போறோம். எஸ், வர்ஜினிட்டி பத்தி பேசும்போது, வர்ஜினிட்டி அப்படிங்கிறது என்னன்னு நம்ம சொல்றதை விட, இப்போ வர்ஜினிட்டி அப்படிங்கிறத பத்தி பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து என்ன ஒரு மைண்ட் செட் இருக்கு, வர்ஜினிட்டா என்னன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பத்தி சொல்லிடுவோம். ஸோ இதில் வந்து முதல்ல வந்துட்டு நம்ம வந்து வெஜைனான்னு ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா, அதுலேயே வந்துட்டு பல உறுப்புகள் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு பியூபிக் ஹேர், கிளிட்டோரஸ், பிளாடர் ஓப்பனிங், வெஜைனல் ஓப்பனிங், ஏஎன்எஸ், ப்ரோத்தோரல் கிளாண்ட், இன்னர் லிப், அவுட்டர் லிப், இதை தாண்டி முக்கியமான ஒரு பார்ட் ஹைமன். ஸோ இந்த ஹைமன் தான் வந்துட்டு முக்கியமாக வந்து இந்த வர்ஜினிட்டிக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை உடஞ்சி இதிலிருந்து ரத்தம் வந்தால் தான் நம்ம வந்துட்டு வர்ஜினிட்டி வந்து லூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பெரிய மெத்ததாக வந்து இன்றைக்கி நம்ம வந்து பெருசாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆமாம். இப்போ வேஜினாவோட பார்ட்ஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு நிறைய பேத்துக்கு என்ன ஐடியா இருக்குன்னா, இப்போது எத்தனை ஹோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. இப்போ பெண்களுக்கு வந்துட்டு யூரித்ரா, யூரினியல் ஓப்பனிங் ஒன்று, அதுக்கடுத்து வேஜினல் ஓப்பனிங் ஒன்று, அதுக்கடுத்து ஆனல், மூணு ஓப்பனிங் இருக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ இவங்களில் நிறைய பேத்துக்கு வந்து ரெண்டு ஓப்பனிங் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க, நமக்கு இருக்கிற மாதிரி. அதாவது முன்னாடி பீனிஸ் யூரினரி ஓப்பனிங் ஒன்னா, பின்னாடி ஆனல் ஓப்பனிங், ஆனல் ஓப்பனிங் ஒன்னா, அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு வந்து மூணு ஓப்பனிங் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல, ஏன்னா அதுக்கான செக்ஸ் எஜுகேஷன் வந்து கரெக்டாக கொடுக்கப்படுறதில்ல ஸ்கூலில். கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. அப்படி ஒரு டாபிக்கே வந்தாலே வந்துட்டு நீங்களே படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போற சமூகத்துலதான் ஆசிரியர்கள் இருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம இப்படி நீங்க இந்த ஓப்பனிங் சொல்றப்போ நான் பேசின அந்த ஹைமன்லயுமே வந்துட்டு நிறைய வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அதுலயே பாத்தீங்கன்னா வந்துட்டு நார்மல், ஆனுலார், டிக்குலார், அப்புறம் வந்துட்டு வந்து செபிஃபார்ம், செபிடேட் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான ஹைமன் இருக்கு. ஸோ இதை பத்தின ஒரு ஸ்டடியே வந்துட்டு தெரியாது. இதை பத்தி நீங்க நாங்க பேசுற போது உங்களுக்கு இதை கோப்ப பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க கூகுள் பண்ணி பார்த்துட்டு இதை பத்தி நாங்க பேசுறது கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் இதா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் ஹைமன் சொல்லிட்டு இருக்காரு. இது சொல்றப்போ நீங்க ஷேப்ஸ் ஆஃப் ஹைமன் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆர் பார்ட்ஸ் ஆஃப் ஃபேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வாய்ஸ்ல வந்து உங்களால எந்த அளவுக்கு கோப்ப பண்ணணும்னு முடியும் தெரியல. ஸோ அதுக்காக அந்த இதை சொல்லிக்கிறேன். கண்டினியூ பண்ணு. கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. ஸோ யா, இதுல வந்துட்டு நம்ம வந்து ஹைமனை தான் வந்துட்டு இவங்க பிடிச்சி பயங்கரமா தொங்கிட்டு இருப்பானுங்க. ஏன்னா அதோட காரணம் வந்துட்டு அதை இடிச்சாதான் வந்துட்டு ரத்தம் வரும்ட்டு. ஆனா பேசிக்கா சொல்ல போனா சில பேருக்கு பிறக்கிறப்போ ஹைமன் இல்லாம கூட பிறக்கலாம். அப்படி அவங்க ஹைமனே வந்துட்டு இருந்தாலும் அது வந்து ஒரு எலாஸ்டிக்கான ஒரு வந்துட்டு ஒரு பார்ட் தான். ஸோ இட் இஸ் வெரி வெரி ஸ்ட்ரெச்சபிள். இதவே தெரியாம வந்துட்டு நிறைய பேர் சுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவங்க ஹைமன் எப்படி பாக்குறாங்கன்னு நான் சொல்றேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹைமன் வந்துட்டு வேஜினாவை கவர் பண்ற ஒரு ஃபுல்லான ஒரு சீலிங் லேயரா பாக்குறாங்க. ஸோ அந்த சீலிங் லேயர் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு தப்பான டேம் தான். இது வந்து வேஜினாவை ஃபுல்லா சீல் பண்ணி இருக்காது. இது வந்து ஒரு பார்ஷனா அதுல வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஸோ இதைத்தான் வந்துட்டு இந்த சேஃப்ட் ஆஃப் ஹைமன்ல வந்துட்டு இருக்கும். ஸோ என்னன்னா அதுல வந்து சேஃப்ட் ஆஃப் ஹைமன் வந்துட்டு ஆனுலார்,
இம்போஃபரேட், மைக்ரோபோஃபரேட், ஸ்ட்ரிப்டிஃபார்ம், செப்டேட் அப்படின்னு அஞ்சு டைப்ஸ் இருக்குதுல. ஸோ அதில் ஒரு ஒரு டைப்பும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஆனலார் வந்து மோஸ்ட் காமன் ஒன்று அப்படிங்கிறாங்க. இப்போ இதோட இமேஜஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இம்போஃபரேட் வந்துட்டு தான் இவங்க சொல்கிற மாதிரி சீல் ஆகிருக்குது, ஃபுல் அந்த வேஜினல் இதை வந்துட்டு ஃபுல்லாக சீல் பண்ணியிருக்குது, இம்போஃபரேட் தான். ஸோ இப்போ இந்த இம்போஃபரேட் கேஸில் என்ன ஆகும்னா, இப்போ பெண்களுக்கு வந்து வேஜினா மூலியமாக தான் அந்த பீரியட் பிளட்டு வரும் வெளியே. ஸோ இப்போ அந்த இம்பர்ஃபெக்ட் கேஸில் என்ன ஆகும்னா, அந்த வேஜினா ஃபுல்லாக அந்த ஹைமெட்ல இருக்க கவர் பண்ணியிருக்க பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அவங்க ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் பீரியட் பிளட் வந்து உங்களுக்கு வெளியே வராது. ஸோ அது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல வந்து பல்ஜ் ஆகி இந்த பிளட் வெளியே வர முடியாமல் அவங்களுக்கு வந்து ஒரு பெயின் காஸ் பண்ணும். ஸோ இதுக்காக சில மைனர் சர்ஜரிஸும் கூட பண்ணி தான் இது சரி பண்ண முடியும். அண்ட் இந்த இம்பர்ஃபெக்ட் கேஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒன்று. ஸோ ஆனால் இவங்க வந்து மெஜாரிட்டியாக அவங்க சொல்கிறது இதுதான் சொல்கிறாங்க, ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும், அதை வந்துட்டு இது அந்த சீல் வந்து கிழிஞ்சா தான் வந்துட்டு அவங்க வந்து வெர்ஜின் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறப்போது இவங்க சொல்கிற இந்த தீரியே தப்பு ஆக்சுவலாக இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ. அதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு உடம்பும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பேசிக்கலாக வந்து ஒரு அத்லெட்டாக இருக்காங்கன்னா அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து வேறு மாதிரி இருக்கும். இதே வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகாமல் நார்மலாக வந்துட்டு வீட்டில் அவங்க ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட வெஜை வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு எதையுமே வந்து நம்ம வந்துட்டு காமனாகவோ இல்லைன்னா ஒரு அண்டர்லைனில் வந்துட்டு இது எல்லாமே காமன் ஒன்றா வந்து பண்ணவே முடியாது. அதுதான் வந்துட்டு முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆமாம். இப்போ இந்த வெர்ஜினிட்டிக்காக இந்த டெஸ்ட் எடுக்கிற வந்துட்டு டூ ஃபிங்கர் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லிடுங்க. ஸோ பேசிக்கலாக வந்துட்டு இந்த டூ ஃபிங்கர் டெஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ரெண்டு ஃபிங்கரை வந்துட்டு அந்த வெஜைனல் ஓப்பனிங்குள்ளே வந்துட்டு இன்சர்ட் பண்ணி அது உள்ளே வந்துட்டு ஃபுல் பெனிட்ரேஷனில் உள்ளே போச்சுன்னா அப்போ வந்து அவங்க வந்து வெர்ஜின் இல்லை, அவங்க வந்துட்டு செக்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதை வந்துட்டு இந்த ரெகுலேஷன் வந்துட்டு நிறைய கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. குறிப்பாக இந்தியாவில் வந்துட்டு 2013 சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இந்த டெஸ்ட்டை வந்துட்டு ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. அகெயின் இதை வந்துட்டு ஜார்ஜியா அப்படின்னு சொல்ற யூஎஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டேட் வந்துட்டு இவங்க வந்துட்டு இதை ஃபாலோ பண்றாங்க, ஃபாலோட் பை இந்தோனேஷியா, அதுக்கப்புறம் வந்து ஈஜிப்ட்ல எல்லாம் வந்துட்டு மிலிட்ரியில ஒரு தகுதியாகவே வந்துட்டு இதை வந்து ஒரு டெஸ்டிங்கா பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து டூ ஃபிங்கர் டெஸ்டிங்னு சொல்ற வருது. ஸோ இதை தாண்டி வந்துட்டு நான் இப்போ ஜார்ஜியால வந்துட்டு இவங்க வந்து ஒரு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்றாங்க, அந்த ட்ரெடிஷன் பேர் வந்துட்டு யாங்கி. ஸோ இதுல என்னன்னா வந்துட்டு கல்யாணம் ஆன இருவர் வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு முதலிரவு நடந்த உடனே அவங்க வீட்டில் இருக்கிற அந்த பெட்ல இருக்கிற அந்த பெட்ஷீட்டை வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு எடுத்துட்டு போய் வெளியே காட்டணுமா, காட்டி அதுல ரத்தக்கரை இருந்துச்சுன்னா தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு குழந்தை வந்துட்டு வந்துடும், நல்லா வந்து செக்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு காட்டுறாங்க. இது அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழ் படத்துல ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு தலையெல்லாம் கழிச்சிட்டு இந்த பொட்டெல்லாம் அழிச்சிட்டு வந்து நின்னோடனே அப்பா பயங்கரமா செஞ்சுட்டாங்கப்பான்ற மாதிரிதான் வந்துட்டு ஒரு கேவலமான ஒரு தாட் ப்ராசஸா இருக்குங்க. அதான் இப்ப எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு நினைச்சா அது வேற எங்கேயும் இல்லை, நம்ம டிசிஷன்ல இருக்கிற ஒண்ணுதான் இல்லையா? ஆமா, எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன மதங்கள்லயும் நம்ம என்ன ஃபாலோ பண்றோமோ அதுலயே தான் இருக்கு. அண்ட் இதை தாண்டி வந்துட்டு இதை வந்துட்டு இதை உடைக்கிறத வந்துட்டு இந்த ஹைமன் உடைக்கிறத வந்துட்டு ஒன்னு டீஃப்ளாரிங் இல்லைன்னா வந்துட்டு பாப்பிங் செரி அப்படின்னு சொல்லிட்டு 1970s இருந்து தான் இந்த டேர்மே வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கு என்னன்னு தெரியல, ஆனால் வந்துட்டு இந்த ஹைமன் உடையிறத வந்துட்டு இதர் டீஃப்ளாரிங் ஆர் பாப்பிங் செரிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் சொல்றாங்க. ஸோ இப்படியே வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன மெத்தெல்லாம் அதுல ஒன்னு ஒன்னா இருக்கு. இப்போ இன்னும் சொல்லப்போனா ஹைமன் அப்படிங்கிற லேயருக்கு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனே இல்ல சொல்லப்போனா, ஏன்னா இப்ப இது இல்லாம பிறக்கிறாங்க, இது இல்லாம பிறக்குறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு அதனால ஒரு பிரச்சனை இருக்க போறது இல்ல. இப்ப ஹைமன் அப்படிங்கறது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு டிஷ்யூ தான் பாடியில. சோ இப்ப இதுக்குள்ளதான் இவனோட பெண்களோட மானத்தை வந்து திணிச்சிட்டு இருக்கானுங்க இல்லையா? அதான் இந்த சார்பேட்டால சொல்லுவாங்கல்ல, மானத்தை எங்கடா போய் வைக்கிறீங்கன்ட்டு, அது மாதிரிதான் எங்க வைக்கணும்ன்ற ஒரு வியவஸ்தையே இல்லாம சுத்திட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி தெரியாதனமா அந்த சயின்டிஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்ச ஒரு லேயரை சொல்லிட்டானுங்க, உடனே அதை புடிச்சு தொங்க ஆரம்பிச்சிட்டானுங்க, ஏ ஐமன் கிழிஞ்சிருச்சு நீ வெர்ஜின் இல்லடி அப்படின்ட்டு. ஆமா ப்ரோ. ஸோ இதை வந்துட்டு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல என்னன்னா வந்துட்டு ஒரு 36 பிரெக்னன்ட் டீனேஜர்ஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு டெஸ்ட்டுக்கு எடுத்திருக்காங்க. அதுல வெறும் ரெண்டு பேருக்கு தான் இவனுங்க யோசிக்கிற மாதிரி அந்த ஹைமன் பிரேக்கேஜ்லாம் வந்து நடந்து அவங்களுக்கான குழந்தை பிறந்திருக்கு. மிச்சம் இருக்கிற 34 பேருக்கும் வந்துட்டு ஹைமன் உடையல, ஆனால் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 34 பேரை வந்துட்டு இவனுங்க எங்க கொண்டு போய் வச்சுப்பானுங்கன்னு தான் தெரியல ப்ரோ. இன்னொரு சர்வேவும் சொல்றேன், அர்கைவ்ஸ் ஆஃப் அட்லசன்ட் அண்ட் பீடியாட்ரிக் மெடிசன் இந்த சர்வே நடத்திருக்காங்க. இந்த சர்வேல என்ன சொல்றாங்கன்னா, 52% ஆஃப் டீனேஜ் உமன் செக்ஸுவலி ஆக்டிவ் டீனேஜ் உமன் ஹாவ் இன்டாக்ட் ஹைமன் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னன்னா, 100 செக்ஸுவல் டீனேஜ் உமன் எடுக்கிறாங்க, ஆக்டிவா இருக்கிற டீனேஜ் உமன் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ 100 பேத்துக்கும் இவங்களுக்கு வந்து இந்த வெர்ஜினிட்டி டெஸ்ட் பண்ணும்போது 52 பேர் அதில் பாஸ் ஆகுறாங்க, அவங்களுக்கு வந்து இன்டாக்ட் ஹைமன் இருக்கு.
அதாவது இவங்க சொல்றானுங்களா வேர்ஜின் ஹைமன் கிளியப்படாத ஹைமன் கிளியப்படாத ஹைமன் 52 பேர் இருக்கு, ஆக்டிவா செக்ஷுவலி ஆக்டிவா இருக்கவங்களுக்கு. ஸோ இப்படி சொல்ற போது இவன் எதை வச்சு வேர்ஜினிட்டி வந்து டிசைட் பண்ணுவான்? இப்ப இவங்களுக்கு வந்து வேர்ஜினிட்டி டெஸ்ட் தான் இவங்க வந்து வேர்ஜினிட்டி பாசிட்டிவ் தான், அதாவது இவங்களுக்கு வேர்ஜினா இருக்காங்கன்னு தான் வரும், ஆனா இவங்க செக்ஷுவலி ஆக்டிவா இருக்காங்க அப்படிங்கும் போது இந்த ஹைமனை வச்சு வேர்ஜினிட்டியை வந்து டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கறதே ஒரு தப்பான விஷயம் இல்லையா? சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிட்டாங்க தப்புன்னு. ஸோ அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இந்த இதை யூஸ் பண்ணி வேலைக்கு எடுக்கிறது, இது மிலிட்டரியில வந்து இதை ஒரு குவாலிஃபிகேஷனாக கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்திருக்கு. ஸோ இதை பத்தி ஹியூமன் ரைட்ஸ்ல வந்துட்டு மே 2015 இப்போ வந்துட்டு அதுக்காக இந்த மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருக்காங்க. சில கண்ட்ரீஸ்ல வந்துட்டு இல்லாம பண்ணியிருக்காங்க, பட் இன்னுமே சில கண்ட்ரீஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை தாண்டி வந்துட்டு நம்ம வந்துட்டு நீங்க இது யூடியூப்ல வந்துட்டு டெட் டாக்ஸ் பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு நைனா பிராஷ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் கம் டாக்டர் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்கோட பேர் வந்து The Wonder Down Under. த ஒண்டர் டவுன் அண்டர். ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஸ்டடிஸ் படி அவங்க வந்துட்டு ஒரு டாக்டர் வந்துட்டு நார்ஜீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் டாக்டர் ஜெயின்செட் மேரி ஜெயின்செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு 1906 வந்துட்டு ஒரு மிடில் ஏஜ் செக்ஸ் ஒர்க்கரை வந்துட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வெஜைனாவை பார்க்கறதுக்கும் அப்படியே வந்துட்டு ஒரு டீனேஜரோட வெஜைனாவை பார்க்கறதுக்கும் சிமிலராகவே இருக்கு, இதில் வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி சாத்தியமாகும் தான் வந்துட்டு நம்ம வந்து இவனுங்களா யோசிப்பானுங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செக்ஸ் ஒர்க்கருக்கு வந்துட்டு அவ்வளவு பேர் அவங்களை யூஸ் பண்ணிருப்பாங்க, ஆனா அவங்களோட ஹைமனே டேமேஜ் ஆல அதே மாதிரி அதை பாக்குறப்போ சிம்பிளராவே இருக்கு. இதை வந்துட்டு நம்ம சொல்ல வந்தோம்னா நம்ம தம்பி மாதிரியும் சங்கி மாதிரியும் தான் பேசிக்கிட்டே இருப்பானுங்க ப்ரோ. அதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்லணும்னா, இப்போ நான் அந்த சொன்ன சர்வேலையும் சரி இப்போ நீங்கள் சொன்ன கேஸ்லையுமே சரி, அவங்களுக்கு ஏன் வேர்ஜின் சாரி அவங்களுக்கு ஏன் இன்டாக்டான ஹைமன் இருக்கு அப்படின்னா ஹைமன்ஸ்க்கு வந்து ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? சில பேர்த்தோட சில பேருக்கு ஹைமன் அவங்க ஹைமன்லேயே வந்துட்டு இந்த ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அது போக மெயினா ஒரு விஷயம் என்னன்னா நிறைய பேர்த்தோட ஹைமன் வந்து எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி உடையது. ஸோ இவங்க வந்து இந்த பீனிஸை என்டர் பண்ணும்போது கூட அது வந்து எலாஸ்டிக்கா அது வளைஞ்சுக்கும், அது வந்து கிளியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி கூட நிறைய பேருக்கு கிளீனும் வாய்ப்பு இல்லை. அப்படி அதே தான் இவங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்ல ஃபர்ஸ்ட் டே இப்போ அந்த பொண்ணு வந்து வேர்ஜினாவே இருக்கட்டும், அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அவங்க வந்து செக்ஸ் பண்ணதே இல்லை, அவங்களுக்கு செக்ஸ் யாருக்குமே வச்சுக்கிட்டதே இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே இன்டர் கோர்ஸ் பண்ணும்போது பிளட்டு வரணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ அந்த ஹைமன் லேயர் எலாஸ்டிக்காக அது வளையிற பட்சத்தில் அது கிளியும் கிளியாது அதுக்கு பிளட் வரணும்னு அவசியம் இல்லை. சில டைம் அது கிழிஞ்சாலும் கூட அதுலேருந்து பிளட் வரணுங்கிறதுக்கான அவசியம் இல்லை, அதில் பிளட் ஃப்ளோ இல்லாத பட்சத்தில் அது பிளட் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படி இருக்க போது இவனுக்கு எதை வச்சுட்டு பெட்டில் அந்த ஒயிட் பெட்ஷீட்லேருந்து ரத்த தான் வெஜின் அர்த்தம் இதில் தான் நீ பத்னி அர்த்தம் அப்படின்னு இதை வச்சு பேசிட்டு இருக்காங்க இவனுங்க. சுத்தமா தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை 4 inches கீழே வந்துட்டு அவனோட குஞ்சு இருக்கும் போல ப்ரோ, அதனாலதான் ரத்தம் வராதனால வந்துட்டு இந்த பக்கம் போய் வந்துட்டு போட்டு விட்டுருக்கானுங்க. இப்ப இவனை இவ்வளவு இந்த புண்டையா பேசுறானுங்களே இவனுங்க. இப்ப 2018 எடுத்த சர்வேல என்ன சொல்றாங்க, 70% ஆஃப் இந்தியன் உமன் வந்துட்டு ஆர்கசம்னா அவங்க பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆர்கசம்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாதான். இவன் வந்து 2 நிமிஷம் வீடியோ பார்த்து 2 நிமிஷம் அடிச்சுட்டு ஆர்கசம் அடைஞ்சிட்டு இருக்கான். ஆனா 70% உமன் வந்துட்டு ஆர்கசமே அவங்களுக்கு அடைஞ்சதே இல்லை, அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அடைஞ்சதே இல்லை இவங்க பண்ற செக்ஸ்ல அப்படிங்கிறானுங்க. இவங்க இந்த லட்சண பூண்டியில இவங்க இருந்துட்டு இவெல்லாம் இதை வந்து இது பண்ணலாமா, இதெல்லாம் இதை பத்தி பேசலாமா இவன்? கண்டிப்பா ப்ரோ. அதே மாதிரி முக்காவாசி பெண்கள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவங்க வந்து மாஸ்டர்பேஷன்னாலே அவங்க பண்ணிருப்பாங்களான்றதே ஒரு டவுட் தான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க இதெல்லாம் பத்தி நம்ம ஆர்கனைசம்ன்றது கூட பாருங்களேன், நம்ம வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தோ இல்லைன்னா ஒரு மேரேஜ் வர்றப்போதான் வந்துட்டு இதுக்கெல்லாம் வரணுமே தவிர்த்து அவங்க பேசிக்கலா அவங்க செல்ஃப் பிளஷரே வந்துட்டு அவங்க பண்ணாதப்போ இவனுங்க இதை வந்துட்டு எங்க போய் வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்றானுங்கன்னு தெரியல. ஸோ இதை தாண்டி ஒரு மெத்தட் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு இப்போ இந்த செல்ஃப் பிளஷர் சொல்றதுனால வந்து சொல்றேன். ஸோ மாஸ்டர்பேஷன் பண்றப்போ இல்லைன்னா ஒரு டில்டோ விடுறப்போ அவங்க இன்சர்ட் பண்றப்போ இல்ல அவங்க மெனிஸ்ட்ரல் பீரியட் சைக்கிள்ல வர்றப்போ வந்துட்டு இந்த டாம்பான் யூஸ் பண்றப்போ இதனால வந்துட்டு அவங்க ஹைமன் டேமேஜ் ஆகும் அப்படின்ற ஒரு மெத்தம் இருக்கு. இதுவும் சுத்த போய் இத வந்து எனக்கு தெரிஞ்சு சீமானோட தம்பிங்க தான் வந்துட்டு அடிச்சு நவுத்திட்டு இருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு அவனுங்க இந்த துணி கொடுத்து அப்படியே வந்து சுத்தி போட்டுருவானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த சானிடரி நாப்கின் டாம்பான் எல்லாம் இல்லைன்னா சுத்த அறிவே இல்லாம இருக்கானுங்க. இவனுங்க மட்டும் சீமானோட பார்த்து கையடிச்சு போனுங்க. ஆமா ப்ரோ, அவங்களும் வந்துட்டு நான் கேடு கேட்டவன் சொல்லிட்டு இவரே வந்துட்டு அவரை வந்துட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு பண்ணி பாப்புல. இவனுங்க இப்ப இவனுங்க மேட்ச் பண்றான், இப்ப பொண்ணுங்க மேட்ச் பண்ணா இவனுக்கு என்ன பிரச்சனை அது எனக்கு புரியல. அது அவனுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. இவன் மட்டும் டெய்லியும் போட்டு 4 வாட்டி அடிச்சுட்டு அது பெருமை 4 வாட்டி அடிச்சு தெரியுமால அப்படிங்கிறான்ல. இப்ப பெண்கள் வந்து மேட்ச் பண்ணா அவனுக்கு என்ன பிரச்சனை கேக்குறேன் நானு. இவனா இந்த புண்டனால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அந்த பொண்ணை. ஸோ அந்த பட்சத்தில் அந்த பொண்ணு வந்து மேஸ்ட்ரேட் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறேன். மேஸ்ட்ரேட் பண்ணா இவனுக்கு எதுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் பண்ற அளவுக்கு பேசுறானுங்கன்னு எனக்கு புரியல.
இது ஸ்லட் ஷேமின்னு ஒன்று தான் ப்ரோ வருது. இந்த போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா சில பெண்கள் வந்துட்டு அவங்களோட விரல்ல வந்துட்டு நெயில்ஸ் இருக்காது, வெட்டியிருப்பாங்க, அதை வந்துட்டு சர்க்கிள் பண்ணிட்டு இல்லைன்னா வேற எங்கேயோ ஒரு சர்க்கிளை போட்டு ஒன்லி லெஜண்ட்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ்ன்னு இருக்கும். இதை பாக்குறப்போ டே தற்கூரி உன்னோட இம்சையை தாங்க முடியலடா, நீ போய் எங்கன்னா போய் அடிச்சுக்கோயேண்டா, அந்த பொண்ணு பண்ணா உனக்கு என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் ப்ரோ இருக்கும். ஆமா, இவன் இந்த இவன் வச்சிருக்க அந்த 2 இன்ச் பூல வச்சுக்கிட்டு இவன் அந்த பொண்ணை வந்து இது ரவுண்ட் பண்ணி காமிச்சிட்டு இருப்பான். இங்க பாருங்க, நெயில் இல்ல, ஃபிங்கர் நெயில் இல்ல அப்படின்னு ரவுண்ட் பண்ணி காமிச்சிட்டு இருப்பான். சோ அதுதான் வந்துட்டு நம்மளோட ஸ்டாண்டாவும் இருக்கும். அவங்களோட செல்ஃப் பிளஷர் வந்து அவங்கவுங்களோட உரிமை, அவங்க ரூம்குள்ள வச்சு பண்றது. உனக்கு முடிஞ்சா பண்ணு, அப்படி இல்லைன்னா வெளியே போய் எங்கன்னா போய் வெட்டிடாத, எதுக்கு அதை வச்சுக்கிட்டு, வேஸ்ட் தான் அது. இவனுங்க இதை சொல்றதுக்கான காரணம்னா இவங்களோட இன்செக்யூரிட்டி கூதி. இவனா இந்த புண்டையால ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப என்ன பண்ணுவானா, அப்ப இவளே வந்துட்டு மேஸ்ட்ரேட் பண்ணி இவளுக்கே பிளஸர் கொடுத்துக்கிட்டானா, அப்புறம் நம்ம தேவையில்லை நினைச்சிருவாளே, நம்மளால பண்ண முடியலன்னு நினைச்சிருவாளே, நம்மளை விட இவ பண்றதே நல்லா இருக்கு நினைச்சிருப்பாளே அப்படிங்கிற இன்செக்யூரிட்டி கூதியில தான் இவனுக்கு வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ, தமிழ் குடி விழுந்து உள்ள போலன்ற ஒரு வருத்தம் இருக்கு அவனுங்களுக்கு. ஆமா, உனக்கு ரத்தம் வரணும்னா மஞ்சளையும் வந்து சுண்ணாம்பையும் நல்லா கலந்து அப்படி உள்ள போட்டு எடுத்துருங்க, அப்பயாவது வந்துட்டு நீ சாட்டிஸ்ஃபை ஆயிக்கும். அதுதான் அப்பா சிவப்பு கலர்ல இருக்க ரத்தம்டா அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும் ப்ரோ இவனுங்க. அதே அங்க பண்ண சொல்றேன், இவன் இவன் பூல பண்ண சொல்லுங்க, இவனுக்கு வேணா இவன் நீங்க சொல்றது கேட்டு அப்படி பண்ணாலும் ரத்தம் வருமானு சொல்லுங்க, பண்ணாலும் பண்ணுவானுங்க இவனுங்க. இவனுங்க எல்லாம் சைக்கோ, உனக்கு வந்து சும்மா ஜாலியா கூட சொல்ல முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ, இதை செய்யறதுக்கான தகுதிகளும் இருக்கு. இந்த வடிவேலக இந்த கையில வச்சு தேப்பான சிங்கிள், அந்த மாதிரி சிங்கிள் வச்சு உன் புள்ளை தேய்ச்சுக்க, நல்ல ரத்தம் வரும். வேணும்னா அதை வச்சுட்டுல தேய்ச்சு காட்டு சொந்தக்காரங்க கிட்ட. கண்டிப்பா கண்டிப்பா. இதை தாண்டி இன்னொரு மெத்து வந்து நம்ம என்னன்னா வந்துட்டு நம்ம பார்ட்னரே வந்துட்டு, இப்ப நம்ம அதான் ஆப்போசிட் நம்ம பார்ட்னரை பத்தி பேசுறதுனால நம்ம பார்ட்னருக்கு இதை பத்தின ஒரு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா, படிச்ச டாக்டருக்கே வந்துட்டு இது இப்படிதான், இது வந்துட்டு வெர்ஜினிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லைன்னு சொல்றதுக்கே வந்துட்டு அவங்களுக்கே வந்து அதை பத்தி தெரியாது. இதுக்கான டிஃபைன்டு ஸ்டடியே ஒண்ணு இல்லை. இந்த டூ ஃபிங்கர் இந்த விஷயத்துல மட்டும் என்ன சொல்லணும்னா, இதுல வந்து ரெண்டு பேருமே முட்டாளா தான் இருக்கானுங்க மோஸ்ட்லி சொல்ல போனா. படிச்சவனுமே இதுல ஒரு முட்டாளா தான் இருக்கான். இப்ப படிக்காத என்ன சொல்றான்னா, ஃபர்ஸ்ட் நைட்ல ரத்த வரலாம், அந்த பொண்ணு வேர்ஜின் இல்ல, அந்த பொண்ணு பத்தினி இல்ல அப்படின்னு பேசுறான். இவன் வந்து படிக்காதவன் இதை இப்படி பேசுறான். படிச்சவன் வந்து படிச்சவனும் பெருசா ஒண்ணும் பேசல. படிச்சவன் என்ன பேசுறான்னா, ஹைமன் லேயர் அப்படிங்கிறான், வேர்ஜினிட்டி அப்படிங்கிறான், அந்த மாதிரி இதை பத்தி தெரிஞ்சுக்கானே தவிர ஹைமன் லேயர் அதை பத்தி உள்ள போய் என்னன்னு பேச மாட்டான். ஹைமன் லேயர் கிழிஞ்சிருச்சா அப்ப வேர்ஜினிட்டி இல்ல அப்படிங்கறதுதான் படிச்சவனுமே பேசுறான். இந்த இந்த ஒரு டெம்ப்ளேட் இருக்குமே, இந்த ஆபீஸ் டெம்ப்ளேட்ல அதே ஆர் த சேம் பிக்சர் அப்படின்னு இருக்குமே, அந்த மாதிரி தான் எனக்கு ரெண்டு பேருமே அறிவு கட்ட முடியாதா இருக்காங்க. இந்த விஷயத்துல சொல்ல போனா கொஞ்சம் இந்த அக்ஷய்குமார் கூட வந்துட்டு கார் பைக் ஓட்டுவார், ரெண்டுமே ஒன்னுத்துக்கு ஒண்ணு சலச்சது இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். இந்த விஷயத்துல மட்டும் இப்ப செக்ஸ் எஜுகேஷன் ஒண்ணு இல்லாதனால ரெண்டு பேருமே மட பண்ணியாதா இருக்கானுங்க, படிச்சவனும் சரி படிக்காதவனும் சரி, அதான் அங்க பிரச்சனையா போச்சு. சோ இதுக்கு வந்து ஒரு முக்கிய தீர்வுன்னு நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு கண்டிப்பா நம்ம பார்ட்னர் கிட்ட வந்துட்டு இதோட நம்ம செக்ஸ் லைஃபை பத்தி கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த பாஸ்ட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம், இதனால வந்துட்டு என்னென்ன மாதிரி பண்ணலாம் இப்படின்றத பேசிக்கா ரெண்டு பேரும் அவங்களுடைய கம்யூனிகேஷன்லயே வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது வந்து ரெண்டு மண்டையும் அப்புறம் அவங்களோட உடலும் சேர்ந்து நடக்கிற ஒரு விஷயம். செக்ஸ்ன்றது ஒரு அருமையான ஒரு விஷயம். ஆனா இதை வந்துட்டு இவங்களுக்கு தெரியாம இதுல வந்துட்டு அவங்களோட என்ன சொல்றது, ஜாதி மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பெருமைய புண்டையை வந்து உள்ள எடுத்து வச்சுக்கிட்டு அதுவும் காலுக்கு நடுவுல வச்சுட்டு இவனுங்க பாக்குறானுங்க பாத்தீங்களா, அதுதான் ப்ரோ தாங்கவே முடியல. ஆமா ஆமா, இன்னும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், இந்த ரத்தம் வரலன்னா இவனுங்களா வந்துட்டு அந்த ஏதாச்சும் ரத்தத்தை மேக் பண்ணி ரத்த வர வைக்கிறது அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் பேசியிருக்காங்க இல்லையா, அந்த அளவுக்கு இவனுங்க சைக்கோனுங்க கண்டிப்பா. அதனால ஆமா வந்துட்டு ஆர்டிபிஷியலா ஹைமனே இருக்கான் ப்ரோ. நான் இதை பத்தி படிக்கிறப்ப வந்துட்டு ஆர்டிபிஷியல் ஹைமன்னு பார்த்தா இவங்க சரி பெண்கள் வந்துட்டு சில இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு ரத்தம் வரணும்ன்ற காட்டுறதுக்காகவே ஆர்டிபிஷியல் ஹைமன் சொல்லிட்டு அதை இடத்துல வச்சுட்டா அது பண்றப்போ ரத்தம் தானா வருதான். இப்ப ஹைமன்லயே வந்துட்டு ஆர்டிபிஷியல் ஹைமன்லாம் இருக்கு. ஸோ பேசிக்கலா வந்துட்டு இது வந்து ஒரு பொருள், அதை வந்து அவங்க வந்து அவங்க உள்ள இருக்கிற அவங்க வெஜ்ல வச்சாங்கன்னா அந்த செக்ஸ் பண்றப்போ அதே வந்துட்டு ஒரு ரத்தம் மாதிரியான ஒரு ஃப்ளூயிடை வெளியே கொண்டு வருதான். ஸோ இதை வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க தான் வந்துட்டு இதை வந்து வாங்கி இதை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. பேசிக்கலா நீங்க இதை படிச்சே தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து ரத்தம் வருமா வராதான்ட்டு. இது பெண்களை வந்துட்டு இவனுங்க கார்னர் பண்றானுங்க, இந்த மாதிரி வந்துட்டு இந்த ரத்தம் வந்தாதான் வந்துட்டு நீ வந்து உன் வெர்ஜினிட்டியை லூஸ் பண்ணிருக்க அப்படின்ட்டு. இதை மாதிரி இவனை கார்னர் பண்ணிட்டே உன்னோட பூல காட்டுறா பாப்போம், அது 4 இன்ச்சா 8 இன்ச்சான்னு பாக்கணும், அப்பதான் வந்துட்டு எனக்கு ரத்தம் வருவதா வருவாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கார்னர் போறப்போது இப்ப உன் பூல காட்டு உன் பூல வந்து டெம்பரரி காட்டணும், நீங்க அது வந்துட்டு இருந்தாதான் அது வந்துட்டு போயிட்டு அந்த இதையே கிளிக்க
அந்த ஹைமன் லேயரே கிளிக்கும், அதனால இந்த ஹைமன் லேயரை கூட எட்டாவது அவன் பூண்டு சொல்லி நறுக்கி விட்டுறணும் கூட, அப்பதான் தெரிந்தவானுங்க. கண்டிப்பா அந்த மாதிரி இவனுக்கு எதை வச்சு கிரைட்டீரியா செட் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. ரத்தம் மாறணும், கிளிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இவனுக்கு எதை வச்சு பேசிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. இப்ப அதான் வெர்ஜினிட்டி டெஸ்ட் இருக்கிறது பத்தி பேசிட்டோம். வெர்ஜினிட்டி டெஸ்ட் எடுத்தாலும் கூட இவங்களுக்கு செக்ஷுவலி ஆக்டிவா இருக்கவங்களுக்கே வெர்ஜினா இருக்காங்க அப்படின்னு தான் வருது. அப்படி இந்த டெஸ்டே தப்பு அப்படின்னு இருக்க போது அப்ப இவனுக்கு எதை வச்சு வெர்ஜினிட்டி வந்து இது பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு புரியல. எல்லாம் வந்துட்டு இந்த வாயில பாக்க போட்டுக்கிட்டு அந்த காலத்துல ஏதோ ஒரு பெருசு உட்காந்து சொல்லிருப்பானுங்க ப்ரோ, அது அப்படியே வந்துட்டு வாயடி வலையா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ மெஜாரிட்டியா இப்ப செக்ஸ் பண்றப்ப மெஜாரிட்டியா வந்திருக்கலாம். இப்போ ஒரு அஞ்சு ஒரு பத்துல அஞ்சு பேருக்கு வந்து பிளட் வந்திருக்கலாம், ஓகேவா? அது நேச்சுரலா அவங்களுக்கு வந்து டியர்டாம வந்து பிளட் வருது. மீதி அஞ்சு பேருக்கு வராமே இருக்கலாம். இவனுக்கு என்ன பண்றதுன்னு இந்த மீதி அஞ்சு பேருக்கு வந்தாகணும் அப்படின்னு தான் இவனுக்கு தெரிஞ்சிருக்காங்களே தவிர அதை பத்தி என்ன படிப்போம் அப்படிங்கிறது இல்ல. அந்த இவங்க முன்னோர்கள் முட்டாள இல்லைன்னு சொல்றானுங்களே, அந்த முன்னோர்கள்லாம் முட்டா புண்டையா தான் இருந்திருக்கானுங்க இந்த விஷயத்துல. ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. என்ன பிரச்சனை போட்டதுல இவன் மட்டும் என்ன இதுவா, இவன் பெரிய உத்தம புண்டையா? அது வந்து அவங்களுக்கு வந்துட்டு இந்த செக்ஸ் சாட் பண்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு பெண்கள் கிட்ட வந்து ஒதுவரா பேசுறது எல்லாம் பண்ணிட்டு கடைசியில வந்துட்டு நீ காலை விரி அதுக்குள்ள இருக்கிறத வச்சுதான் வந்துட்டு நான் வந்து நீ வரிச்சுனா இல்லையா அப்படின்னு சொல்றப்போ ஒன்னையும் விரிச்சு வச்சு நல்லா போட்டு அடி அடி நடிக்கணும் தான் ப்ரோ தோணுது. இப்ப இவன் இவ்வளவு வாய்ப்பு பண்ணி பேசுறாங்களா இவன் திரும்ப பண்ணுவான்? இப்ப திடீர்னு ஏதாச்சும் ஆக்ட்ரஸ் வந்துட்டு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து நான் தான் அடுத்து என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படிமா இவன் இவ்வளவு வாய்ப்பு பண்ண பேசுவான். ஆனா போஸ்ட் பாத்தீங்கன்னா வேர்ஜினி இருக்க பொண்ணு எதிர்பார்க்க என்னடா தப்பு இருக்கு அப்படின்னு போஸ்ட் போடுவான். என்னன்னா இவனுங்களுக்கே வந்துட்டு என்னன்னா வர்ஜின் சில பேர் இருக்கானுங்க ப்ரோ, அது என்னன்னா அவங்க வர்ஜினா இருப்பாங்க அவங்களோட பார்ட்னரையும் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சோ இதுல வந்து நம்ம வந்து முக்கியமா ரெண்டே ரெண்டு மெத்தை தான் வந்துட்டு பிரேக் பண்ணணும். அதுல முதல் விஷயம் என்னன்னா இந்த ஹைமன் வந்துட்டு இன்டர் கோர்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அது உடஞ்சி அதுல இருந்து ரத்தம் வரும் அப்படின்னு சொல்றது ஒரு பச்சை ஓல். ரெண்டாவது இந்த ஹைமன் வந்துட்டு பிரேக் ஆனதுக்கு அப்புறம் அது வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஜி பூம்பா அப்படின்னு சொன்னேனே மாயமா மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றதும் மிகப்பெரிய ஓல். இதெல்லாம் வந்துட்டு நம்ம தெளிவா வந்துட்டு பேசியிருக்கோம். இவங்க சில லூஸ் கூத்தியானுங்க அந்த மீம்ஸ் போட்டிருப்பானுங்களே இந்த பத்தி எல்லாம், அதை கொஞ்சம் அப்படியே பார்த்து லாக்கிங் பண்ணி விட்ருவோம். இப்போ அந்த ஒரு மீம் நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ அந்த இவன் அந்த முக்க மீம்ஸ் தான் இவன் என்ன போட்டிருக்கான்னு பாருங்க. இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா பொண்ணுங்க ஸ்மோக் ஆல்கஹால் பழக்கம் இல்லாத பாய்ஸ் ஆசைப்படுற தப்பு இல்லைன்னா வேர்ஜின் பசங்க வேர்ஜின் பொண்ணுங்களை ஆசைப்படுறதும் தப்பு இல்லை அப்படின்னு போட்டிருக்கான். இது என்ன லாஜிக் பண்ணுறது? இப்போ சொல்கிறதுக்கே வருவோம். இப்போ பொண்ணுங்க வந்துட்டு ஸ்மோக்கர் இல்லாமல் ஆல்கஹாலிக் இல்லாத பையன்களை எதிர்பார்க்குறாங்கன்னா அது டோட்டலாக வேற விஷயம். அவங்க எதிர்பார்க்கறது வந்து டோட்டலா வேற விஷயம். இவ அது மேபி அவங்க வந்துட்டு அவங்களோட பார்ட்னர் வந்து ஹெல்த்தியா இருக்கணும். இப்ப ஸ்மோக் பண்றோம்னு ஆல்கஹாலிக்கும் ஹெல்த்தியா இருக்க மாட்டான், ஹெல்த்தியா இருக்க மாட்டான். அவங்களோட இது அவங்களோட ஆசை அப்படி இருக்கலாம், அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கணும். இப்ப நீ ஸ்மோக் பண்ணா லங் கேன்சர் செத்துருவோட அப்படின்ட்ட குடிச்சனா லிவர் சர்வீஸ் உனக்கு, அதனால அது அப்படி இருக்கவன் எனக்கு வேணாம் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறது வந்துட்டு டோட்டலா வேற ஒரு விஷயம். ஆனா குடிக்கிறதும் ஸ்மோக் பண்றதும் அவங்களோட அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். நீ குடிக்க கூடாது தம்பிக்க கூடாது நம்ம சொல்ல முடியாது. ஆனா அவங்க வந்து அவங்க லைஃப் பார்ட்னர் எதிர்பார்க்கறதுல வந்துட்டு எதிர்பார்ப்பதும் தப்பு நம்மளால சொல்லவே முடியாது. இப்ப இவன் வந்து இதோட இதை எதை கொண்டு போய் லிங்க் பண்றானா அப்ப வேர்ஜின் பசங்க வந்துட்டு வேர்ஜின் பொண்ணுக்கு எதிர்பார்க்கறது வந்து தப்பு இல்ல அப்படிங்கிறான். இது என்ன லாஜிக் பண்றது? இப்ப அதான் இப்ப அதனால நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றதே முட்டா புண்டையான ஒரு விஷயம். இந்த வந்து ஸ்மோக்கிங் ப்ராக்டிசஸையும் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ப்ராக்டிஸையும் வேர்ஜின் வேர்ஜினா ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு இவன் எதிர்பார்க்கறதே வந்துட்டு ஒரு கேன கூதியான விஷயம் தான் நான் சொல்லுவேன். இவன் வந்து எதை வச்சு இந்த பொண்ணு வந்து வேர்ஜினிட்டி எல்லாம் கண்டுபிடிப்பான்? வேர்ஜினிட்டி டெஸ்ட் வந்து சரியான முறையே இல்லைன்னு நம்ம சொல்றோம். வேர்ஜினிட்டி டெஸ்டே தப்புங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்படி இருக்கு. அது போக ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது பிளட் வரணும் அப்படிங்கறதுக்காக அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றோம். ஹைமன் இல்லாமே நிறைய பேர் பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். அவங்க முன்னாடியே செக்ஸ் வச்சிருந்தா கூட அவங்களோட ஹைமனோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டினால அது கிளியாம இருக்கலாம். சில பேருக்கு ஹைமன் வந்து ஹீலே ஆகுது அதனால அது ஹீல் ஆயிருக்கலாம் அப்படிங்கறது சொல்றோம். இப்ப வெர்ஜினிட்டி கண்டுபிடிக்கிறதே முடிய இப்ப ஒரு பசங்க பையனோட வெர்ஜினிட்டி எப்படி கண்டுபிடிக்கவே முடியாது இல்லையா? அந்த தைரிய புண்டையா பேசிட்டு இருக்கானுங்க. என்ன சொல்றது அப்படியே ஸ்டார் வெளியே வந்து ஜொயிங் ஜொயிங் அப்படின்ற மாதிரி ஆயிடுறானுங்க ப்ரோ. ஆமா
ஏன்னா இவனுக்கு இவன் பூல் மேலே இவனுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி, ஐயோ அப்ப நம்ம பூல் அவன் பூல விட சின்னதா இருக்குமோ அப்படின்னு. ரெண்டு பேருக்குமே வந்துட்டு இன்செக்யூரிட்டி இருக்கும். காரணம் என்னன்னா அதை பத்தி நான் வந்துட்டு ஒரு நாலேஜே நம்ம ஊர்ல சொல்லி தரல. சோ வந்துட்டு ஒரு ஆளும் பெண்ணா இருந்தாலும் அவங்களோட இன்செக்யூரிட்டி இருக்கும், அதை வந்து பேசிதான் வந்துட்டு அவங்க சால்வ் பண்ண முடியுமே தவிர்த்து எந்த ஒரு டெஸ்ட்னாலயோ இல்ல வந்துட்டு ஒரு பேப்பர்ல சீல் போட்டு இந்தாப்பா இவ வந்து வர்ஜின் இவ வர்ஜின் இல்ல அப்படின்றதுல வந்துட்டு எதுவுமே வந்துட்டு நம்மளால ப்ரூஃப் பண்ணவே முடியாது. மெடிக்கல் டேர்ம்ஸாவும் சரி ஒரு லைஃப் ஸ்டைல்லையும் சரி அதை வந்துட்டு ப்ரூஃப் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆமா அதுதான். இப்ப பசங்களோட வெர்ஜினிட்டி வந்து எப்படி டிசைட் பண்ணுவது இது கண்டுபிடிக்க முடியாதோ அந்த மாதிரிதான் பெண்களோட வெர்ஜினிட்டியுமே. இவங்க சும்மா இந்த வெர்ஜினிட்டி டெஸ்ட் இதெல்லாமே இதை வச்சுக்கிட்டு வெர்ஜின் வெர்ஜினிட்டி இல்லாத ஒரு விஷயத்த திணிச்சிட்டு இருக்காதிங்கடா முக்க பசங்களும் அதான் சொல்றோம். நீ சாட்டிஸ்பேக்ஷனுக்கு வேணா பண்ணலாமே தவிர்த்து இதெல்லாம் வந்துட்டு ப்ரூஃப் பண்ண மெத்தடே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ம், ஆமா இன்செக்யூரிட்டி அப்படிங்கறது வந்துட்டு ஒரு நார்மலான விஷயமா தான் இருக்கு. அது வந்துட்டு அது இருக்கு அப்படிங்கறதா அவங்களை தப்பு சொல்ல முடியாது. அதை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரோம், அதை ரிலேட்டா எப்படி நம்ம ஸ்டடி பண்றோம், அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர பாக்குறோம் அப்படிங்கறதான் நம்ம கான்சென்ட் பண்ணுமே தவிர அதை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணை ஜட்ஜ் பண்றதும் இல்ல இவனுக்கு வந்து புதுசா அந்த விதிமுறைகள் போடுறதும் இதுவுமே முட்டாள்தனமான விஷயம் தான். சோ இதுல பேசிக்கா வந்துட்டு நீங்க வந்துட்டு பான் அப்போ இல்லைன்னா வந்துட்டு ஏதோ ஒண்ண போய் கூகுள்ல சர்ச் பண்றச்சு அதுக்கு பண்ற மாதிரி இதுக்கும் சேர்த்து பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்களுக்கு அறிவு புண்ட வளரும். இதனால வந்துட்டு பொண்ணுக்கு என்ன யூஸ் இருக்கோ இல்லையா அட்லீஸ்ட் உனக்காவது வந்துட்டு என்ன வந்துட்டு செய்யணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜாவது இருக்கும். சோ இத ஒரு நாலேஜா நம்ம வச்சுக்கிட்டு உங்க பார்ட்னரை கண்டிப்பா வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அதுதான் வந்துட்டு இதோட ஒரு முடிவா இருக்கும். ஆமா, பொண்ணுங்களுமே நிறைய பேர் இதுக்கு ஐடியா இல்லாம தான் இருக்காங்க. சிலர் வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட் இப்போ முடியுதுன்னா இப்போ அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்கோர்ஸ் முடியுதுன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளட் வரணும்னா அவங்களே கொஞ்சம் பயப்படுறாங்க. என்ன அது நமக்கு ஏன் பிளட் வரல பயப்படுறாங்க. ஸோ எல்லாருமே இதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையில தான் இருக்கும். அதனால அதை பத்தி சர்ச் பண்ணி படிங்க, இதை பத்தி வீடியோஸ் பாருங்க, சர்ச் பண்ணி படிங்க. அது பண்ணி தான் நம்மளால ஓவர் கம் பண்ணி வர முடியும். கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. சரி முடிச்சு போன நினைக்கிறேன். நன்றி ராக்லி, இதை பத்தி கொஞ்சம் டைம் தான் கொடுத்தேன் இவருக்கு, இது ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்ட்டு. முடிஞ்சவருக்கு எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாரு. ஸோ அதை பத்தி உட்காந்து பேசியிருக்கோம் நம்ம. ரொம்ப நன்றி ரிக்ஸான்ட்ரிஸ் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. டைம்ன்றத விட இதை வந்துட்டு என்ன சொல்றது, இது எனக்குமே வந்துட்டு இல்லை பர்சனல் லைஃப்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டப்போ வந்துட்டு எனக்கு வீட்டில் சொல்லிதான் வந்துட்டு இதை பத்தி ஒரு அறிவே சொன்னாங்க. ஸோ அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறவங்க இல்லை வந்துட்டு அதை பத்தின அறிவை ஷேர் பண்ணிக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப சந்தோஷம். ஸோ பேசிக்கலா நான் ஏதாவது விஷயத்த சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு வந்து டாபுன்ற விஷயமே இல்ல, எல்லாமே வந்துட்டு விவாதத்திற்குரியதுதான், எல்லாமே வந்து பேச்சிற்கு உட்பட்டதுதான். இதை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறோமோ அப்பதான் வந்துட்டு அதோட நாலேஜோ இல்ல அதை பத்தின ஒரு மிஸ்பிலீஃபோ வந்துட்டு உடைக்கப்படுமே தவிர்த்து வாயை மூடிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. வேணா நம்ம சும்மா சைட்ல போய் எங்கனா போய் சர்க்கிள் செக் தான் பண்ணிக்கணும். முடிச்சுப்போம் ப்ரோ, ரொம்ப நன்றி. முடிச்சுப்போம் ராக்லி, இன்னொரு பாட்காஸ்ட் சந்திப்போம். நன்றி நன்றி. ப்ரோ அதான் பாத்தீங்களா இந்த மொக்க மீம்ஸ் என்னென்ன இப்பெல்லாம் மீன் போட்டிருக்கானு? அதான் பார்த்தேன் அதான் இதெல்லாம் சும்மா விடக்கூடாது, அதான் கேட்டிருக்கோம். சரி ஒரு நிமிஷம் எனக்கு ஏதோ நோட்டிபிகேஷன் மாதிரி வருது என்னன்னு பாக்குறேன். 200 rupees ரிசீவ்ட் ஃப்ரம் மொக்க மீம்ஸா? சரி ப்ரோ, இப்ப நம்ம பண்ண தப்ப ஒன்னே அவர் பண்ணலையே, எல்லாரும் பண்றதானா சொல்றாரு? எல்லாரும் பண்றதுதான் பண்ணி, அதான் அதனால இப்ப இதுக்காக அஃபன்ஸ் ஆகுற மேல தப்பு சொல்லாமே தவிர அவர் மேல தப்பு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, வாங்கின காசுக்கு பேசாச்சு.